ஏதோ ஒரு ஃபீல்டில் அவங்கள அச்சீவ் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. வீட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்காக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு பண்ணி கொடுக்க மாட்டோம். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கேஎம் வாட்ச் வேர்ல்ட். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்து சம்பாதிக்கிறதுக்கு ஆரி ஒர்க் மட்டும்தான் இருக்கா, வேறு ஃபீல்டே இல்லையா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயமே வந்து வருங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது. சில பேருக்கு ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சில பேருக்கு ஒர்க் போகிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், சில பேருக்கு வீட்டிலேருந்து வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஓகேவா, எல்லா பெண்களுக்குமே சாதிக்கிறதுக்கு நிறையா ஃபீல்டு இருக்குது. ஆனால் நம்ம எதில் இருந்து நம்ம அச்சீவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரி ஒர்க் அப்படிங்கிறது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில், அது ஆரி ஒர்க் சம்மந்தமாக நிறைய யூடியூப் சேனல்ஸ், நிறைய வெப்சைட்ஸ் இதெல்லாம் வந்ததுனால அது மட்டும்தான் இருக்கிற மாதிரி எல்லா பெண்களுக்கும் தெரியுது. நிறைய விஷயத்த நம்ம தேடுறது கிடையாது. ஆரி ஒர்க் இல்லாமல் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ஃபீல்டு இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி அப்கமிங் டேஸ் இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிறேன். அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ். ஏன் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நான் பிசினஸ் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்காக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அது எல்லா வீட்லேயும் தயாராக இருக்க மாட்டாங்க. ஓகேவா, இது எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரமோ, நஷ்டம் ஆயிருமோ, நம்ம ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயம் நமக்கும் இல்லை, நம்மளை சார்ந்தவங்களுக்கும் இருக்கும். ஓகேவா, அதனால் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அப்கமிங் டேஸில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் நிறையா இன்கம் ஏர்ன் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். நிறையா சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் இதிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்லேயே இருக்கலாம், வேலையே பார்க்க வேணாம், ஆனால் நீங்கள் டெய்லி 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருப்பீங்க. கண்டிப்பாக அப்படிலாம் சம்பாதிக்க முடிகிற ஒரு சூழல், ஒரு அட்மாஸ்பியர் வந்து நம்மக்கிட்ட இருந்துருந்துச்சுன்னா எல்லோரும் இந்த மாதிரி உட்காந்து ஓடி ஓடி உழைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த வழியை வந்து யாரும் சூஸ் பண்ணாதீங்க. நம்ம நிறைய உழைக்கணும், அப்பதான் நம்மளால நினைச்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாவது சம்பாதிக்க முடியும். ஓகேவா, சோ அப்கமிங் டேஸ்ல நம்ம சேனல்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எப்படி சம்பாதிக்க போறோம், நம்ம என்ன மாதிரி நம்மளோட நேமை வந்து இந்த உலகத்துக்கு வந்து சைன் பண்ண போறோம் அப்படிங்கறதான். என்னோட சேர்ந்து நீங்களும் கண்டிப்பா டிராவல் பண்ணா ஏதோ ஒரு ஃபீல்ட்ல உங்களை அச்சீவ் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிறைய ஃபீல்டு இருக்கு பெண்களுக்கு, ஃபிட்னஸ்ஸு, டியூஷனு, குக்கிங், இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நம்மளோட ட்ராக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போகலாம். ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டெலிகிராம் குரூப் க்ரியேட் பண்ணி அது மூலமாக நான் பண்ணலான்னு இருக்கிறேன். அப்படி இல்லைன்னா டெய்லி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வீடியோக்கில் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வீக்லி ஒன்ஸ் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணலான் இருக்கேன். எது சூட்டபிள்னு பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். நீங்கள் ஐடியா நான் கொடுக்குறேன், நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. வீட்டில் இருந்தும் சம்பாதிக்கலாம். பெண்கள் சாதிக்கிறதுக்கு ஆரி ஒர்க் மட்டும் கிடையாது, நிறையா ஃபீல்டு இருக்குது, நிறையா பேர் வந்து சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் அதை தேடாமல் இருக்கோம். ஏன் வந்து நான் இதை வந்து முக்கியமாக வந்து சொன்னேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஆரி ஒர்க்கு சுத்தமாக வரலை. அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு சுத்தமாக வரவே இல்லை. அவங்க பார்த்திங்கன்னா எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்காங்க. எல்லா வீட்லேயும் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போக அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதே மாதிரி தான் அவங்களுக்கு அலோவ் பண்ணலை. ஆனால் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வீட்டில் கொஞ்சம் பேடாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் அவங்களுக்கு ப்ராப்ளம், இப்போ அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ ஒர்க் போகலான்னு பார்த்தீங்க அப்படின்னா,
அவங்க நிறைய வருஷம் வந்து படிச்சுட்டு ஒர்க்கே போகல, அதனால வெளியே வந்து ஒர்க்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க சர்ச் பண்ணதில் என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா, ஆரி ஒர்க் படித்து வீட்டிலேருந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நினச்சிட்டு படிக்க வந்தாங்க. அவங்களுக்கு ஆரி வரலன்னொடனே அவங்க ரொம்ப அழுதுட்டாங்க. என்னை கால் பண்ணி நான் கண்டிப்பாக சம்பாரிச்சே ஆகணும் என் குழந்த இருக்குன்னு. இந்த மாதிரி நிறையா பேரோட சிச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல புரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு டியூஷன் எடுங்க, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வரும் அதை பண்ணுங்கள், வேறு ட்ராக்ல போங்கன்னு சொன்னேன். இப்போ அவங்க டியூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, 7 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க நேம் கனகா, சேலமில் இருக்காங்க. நான் ஏன் அவங்க நேமை இப்போ சொன்னேன்னா, அவங்க தான் என்னோட நேமை சொல்லுங்கள் மேம், நிறையா பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், எந்த வழியில் சம்பாதிக்கணும், எதை நம்ம சூஸ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து யாரோட அட்வைஸும் கிடைக்கிறது இல்லை, என்ன பண்ணுங்கிற ஐடியா நமக்கும் கிடைக்கிறது இல்லை. அந்த வாழ்க்கையில் வந்து லைட்டாக ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பதட்டம் வந்து நம்மளை நிறையா மாற்றிடுது. ஒரு அட்வைஸ் கண்டிப்பாக வேணும். இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் போடுறேன்னா அதுக்கு கனகா தான் காரணம். ஏன்னா அவங்க தான் இப்படி ஒரு வீடியோவை மேக் பண்ணுங்க மேம், நிறையா பேருக்கு இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க, அதனால தோணுதுனால தான் நான் இதை சொல்கிறேன். அப்கமிங் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பிஸ்னஸை பற்றி நான் உங்கள் கூட பேசுகிறேன். உங்களோட டவுட்டை என்கிட்ட கேளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆரி மட்டும் இல்லாமல் வேறு வேறு ஃபீல்டு இருக்குது, எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். உங்களுக்கு எது ஓகேவோ, உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் பிடிச்சி சக்ஸஸ் ஆகுறீங்க. 2023 இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2014 எல்லாருமே ஒரு சக்ஸஸ் உமனாக ஆகணும், கண்டிப்பாக ஆவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.